அந்த பகவத்கீதையில் மகாபாரத போர் தூது எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு அந்த போர் தவிர்க்க முடியாத ஒன்ற சூழ்நிலை வரும்போது கிருஷ்ணன் தேர்வட்டியாகவும் அர்ஜுனன் வந்து போருக்கு போகிறாரு கர்ணனை எதிர்த்து போரிடும்போது. அப்போது அந்த சுற்றத்தாரெல்லாம் தான் எதிரில் இருக்கிறாங்கன்னு அவருக்கு ஒரு மயக்கம் வந்து போர் செய்ய மாட்டேன்னு காண்டிபத்தை கீழே போடும்போது அவருக்கு அறிவுரை சொல்கிறதாக பகவத்கீதை அமைஞ்சிருக்கு. அது ஒரு 18 அத்தியாயம். அதில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி வருது, ஐயா எதை அறிந்தால் அகிலத்தையும் அறிந்ததாகும் அப்படின்னு. அதுக்கு வந்து பகவான் சொல்கிறாரு, அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது எனக்கு புரியுற மாதிரி உங்களால் விளக்கம் சொல்ல முடியுங்க. ஒரு மனிதன் எதை அறிந்தால் அகிலத்தையும் அறிந்ததாகும் அனைத்தையும் அறிந்ததாகும். அதாவது பொதுவாக எல்லாம் இப்போ ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கிட்டானாலே தன்னை அறியணும் தன்னை அறியணும்னு சொல்லி பிரதானமாக சொல்லுவாங்க. இப்போ நான்கிறதுனா என்னங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக பலரும் சொல்கிறாங்க. ரமண மகரிஷி எடுத்தானுங்கன்னா நான் யாருன்னுட்டு கேள்வி கேளு நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி அதே ஒரு பிரதானமாக கேள்வியாக வச்சுருப்பாங்க. தன்னை அறிந்தால் எதுவுமே தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிற மாதிரி அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ தன்னை அறிகிறதுனா என்ன, நான்கிறது யார்? இப்போ நம்ம நல்லா தூங்கிகிட்டு இருக்கோம், நான்கிற உணர்வு நமக்கு இருக்கா? நான்கிற உணர்வு இருக்காது. எப்போ நம்ம விழிக்கிறோமோ அப்போந்தான் நமக்கு நான்கிற உணர்வே நமக்கு ஏற்படும். இப்போ உதாரணமாக நம்ம நல்ல தூக்கத்தில் ஒரு கனவு வருது, கனவில் நம்ம நான் இருக்கமான்னு பார்த்தோன்னா அங்கேயும் ஒரு நான் இருக்கும். இப்போ கனவுலேயும் நான் இருக்குது, நனவுலேயும் நான் இருக்குது, நல்ல தூக்கத்தில் நான் கிடையாது. ஏன்னு சொன்னால் அங்கே நினைவுகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நினைவுகள் எப்படி இருக்குது நீ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நினைவுகள்ங்கிறதுமே கூட என்ன சொன்னால் வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்கும். பழைய நினைவுகள்னிட்டு ஒன்றுமே இருக்காது, வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது. ஆனால் நினைவுன்னிட்டு வரும்பொழுது நான்கிறதும் சேர்ந்து வந்துடும். ஆனால் நமக்கு நான் என்னென்னு சொல்லி சொன்னால், நான்கிறது வந்து ஏதோ கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரே நான் நானாக இருக்கிறேன், எப்பவும் நான் தான் இருக்கிறேன், எனக்கு தான் ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, நான் வந்து நிரந்தரமாக இருக்கிறேன், எனக்கு என்னதெல்லாமோ நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு அது நடக்கு இது நடக்கு, நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஒரு நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒரு நேரம் வருத்தத்தோடு இருக்கிறேன், நான் மட்டும் நிரந்தரமாக இருக்கேன், மகிழ்ச்சியும் வருத்தமும் மாறி மாறி வருதுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நான்கிறதுமே கூட ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி புதுசு தான். ஏன்னு சொல்லி சொன்னால், நினைவுகளும் ஒரு வினாடிக்கு வினாடி புதுசு தான். புதுசு புதுசாக வர்றதுலேருந்து வரக்கூடிய ஒரு புது புது நான் தான் எப்போவுமே ஒன்று போல் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒரு சிமிலாக இருக்கிற மாதிரி நமக்கு தருது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இப்போ நீங்கள் ஒரு தெருவில் குடியிருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஜாமான் ஏதாவது வாங்குறா இருந்தான்னு சொன்னால், பஜாருக்கு போகிறாந்தால் ஒரு பஜார் எங்கேயோ தள்ளி இருக்குது, அது என்றைக்காவது நீங்கள் பஜாருக்கு தான் மெயினாக போய் உங்களுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்குவீங்க. ஆனால் பக்கத்து தெருவில் ஒரு சின்ன கடை இருக்குது, அந்த கடைக்கு நீங்கள் இப்போ ஒன்று ஜாமான் வாங்க போகிறதில்ல. இப்போ ஒன்று அன்றைக்கி என்னென்னு சொல்லி பஜாருக்கு போகிற நேரம்லங்கிறனால பக்கத்து தெருவுக்கு போகிறீங்க, அந்த தெருவில் அந்த கடையில் இந்த பொருள் கிடைக்குமான்ட்டு போகிறீங்க. வழக்கமாக அந்த கடையில் நீங்கள் அந்த கடையை கிராஸ் பண்ணிலாம் போயிருக்கீங்க, போகும்போது ஒரு வயசானவர் இருப்பார், அன்னைக்கு நீங்கள் போகிற அன்னைக்கு அவருடைய மகன் தான் உட்காந்துருக்குறான். அப்போ அந்த பையன்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ அப்படி உனக்கு எதுக்கு வேணும்னுட்டு கேட்குறீங்க. அப்போ நாங்கள் இது சின்ன கடை, எங்கள்கிட்ட இதெல்லாம் தான் இருக்காது, பஜாரில் தான் வாங்கணும், நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நான் வாங்கி வச்சுறேன், நாளைக்கு காலையில் இதே நேரத்தில் வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அப்போ நீங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் போயிடுறீங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் நீங்கள் அங்கே போகிறீங்க. போனீங்கன்னா அன்னைக்கு போகும்போது தகப்பனாரும் இருக்காப்புல மகனும் இருக்காப்புல.
நீங்கள் இந்த பொருளை கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா நாங்கள் ஒன்றுங்கிட்ட இருந்த எதுவும் ரூபாயை வாங்கலையே நீட்டு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது, அவங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியுது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தகப்பனாருக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டும் ரெட்டை பிள்ளைகள். நீங்கள் அண்ணன்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அன்னைக்கு இருக்கிற தம்பி ஒரே மாதிரி இருக்கிறனால நீங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுது, ஓ அண்ணன்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க போலன்னு சொல்லி பிரச்சனை முடிஞ்சிருது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கணந்தோறும் நான்கிறது புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரே நான் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நிரந்தரமாக நம்மகிட்ட ஒரு மயக்கம், நம்ம நிரந்தரமாக இருக்கிறோம், கண்டினியூஸாக இருக்கிறோம்னு சொல்லி. கண்டினியூஸாக அப்படி ஒரு நானே கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்மையிலேயே நம்ம தெரிய வேண்டியது. நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ இது வந்து என்ன சொன்னால், கண்டினியூஸாக ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் அவரை பராமரித்து அவருக்கு எதையோ ஒன்று பண்ண வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க. உலகத்தையே வந்து அந்த நானுக்காக என்னெல்லாமோ பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் கூட ஆயிரும். எல்லாமே வந்து இந்த நானுக்காகத்தான் சொல்லுன்னா அது ஓட்ட பாத்திரம் அங்கே உள்ள போட போட இது போயிட்டே தான் இருக்கும். புதுசு புதுசு நானும் வந்துகிட்டு இருக்கும், திருப்தியே அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால என்னென்னு சொல்லி சொன்னால், நான் திருப்தியப்படுத்துகிறேங்கிறது ஓட்ட பாத்திரத்தை நிறைவு பண்ணுற மாதிரி தான். அதனால் ஒரு நேரத்தையும் நடத்துக்க போகிறதில்லை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், நான்ட்டு ஒன்று இருக்குது, அது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்குது, அது ஒரு ஓட்ட பாத்திரம் தான்ட்டு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து உண்மையிலேயே நம்ம தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டது தான்.